வளமை போன்றாங்கள். இன்றும் புதிய ஒரு வீடியோ ஊடாக டிபி கிட்ஸிலே உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். இன்று சனுலி என்னுடன் இணைந்து கொள்கிறார் இல்லையா? சனுலி, எப்படி இருக்கிறீங்க சனுலி? உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இப்போ சித்திரம் வரைகிறார்களா? நிறைய வரைவாங்க, நிறைய என்ன சொல்றார்கள் அவர்கள் எல்லாம்? சார் சொல்லித்தார் லேசா இருக்குன்னு, மாமா சொல்லித்தார் ஈஸியா இருக்குன்னு, சூழல் நியாயமாவும் இருக்கான். ஓ, இயற்கைக்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறதா? சரி, கலையை நாங்கள் செய்கின்ற பொழுது உண்மையிலே இயற்கையுடன் கூடிய வகையில் தான் நாங்கள் இருக்க வேண்டும். எனவே நாங்கள் அவற்றிலிருந்து விடுபட முடியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் இயற்கையினே அன்பு செலுத்துகின்றவர்கள், அதனோடு இருக்க வேண்டும். அதனால் தான் டிபி கிட்ஸினோடாக சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களில் அவற்றையும் பேசுகிறோம், வரைகிறோம். என்றும் அதே போன்று வரைவதற்கு தயாராவது சூழலை நண்பன் யார்? சின்ன ஒரு அணில், சின்ன அணில், அனைவருக்குமே விருப்பம். நாங்கள் கடந்த வாரம் ஏனைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது எங்களுடைய நாங்கள் பல்வேறு கமெண்ட்ஸை போட்டிருக்கிறார்கள். இந்த இந்த விலங்குகளில் வரையுங்கள் வரையுங்கள்னு சொல்லி, எனவே நாங்கள் சின்ன ஒரு அணிலை எப்படி வரைவதுன்னு சொல்ல போகிறோம். பிள்ளைகளுக்கு அழகிய ஒரு விருப்பமான ஒரு அணிலை, எனவே நாங்கள் நேரத்தை எடுக்காமல் வரைவோமா? சரி, ரைட், நாங்கள் வரைய ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் பிளாஸ்டிக் நப்பை கலட்டி எடுத்துக்கொண்டு ஐந்து போட்டு எஸ் சரி, நாங்கள் இப்போது வரைவதற்கு தயாராக போகிறோம். எனவே நாங்கள் முதலிலே கண்களை, இவருக்கு தெரியும், சனுலி தெரியும், முதலிலே பெரிய கண்களை வரைய வேண்டும் என்று சொல்லி அப்படி பெரிதாக கண்களை வரைந்து கொள்வோம். முதலில் நாங்கள் இதே போல கண்ணை வரையலாம். சரி, இன்னொரு கண்ணை வரைவோம். ஒரு கண்ணை வரைந்திருக்கிறோம், அடுத்த கண்ணை நாங்கள் வரைய போகிறோம். அப்போ தான் இரண்டு கண்களாகும். சரி, இரண்டு கண்களை வரைந்திருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறோம் தானே கண்களுக்குள்ளே இரண்டு மணிகள் போன்று எங்களுக்கு தெரியும் தானே அவருடைய? அதே போல் நாங்கள் அதை வரைந்து கொள்ளலாம். அதை வரைந்து அதற்கு பிறகு வெளிப்புறமாக நாங்கள் கருப்பு நிறத்தை தீட்ட வேணும். அப்போது தான் அந்த வெளிச்சம் உள்ள பகுதி தெரியும். வெகு விரைவாக எப்படி இதனை வரைவதென்று சொல்லி அனைவருக்குமே தெரியும். முதலில் கண்களை வரைவது இலகு, கார்ட்டூன் வரைகின்ற பொழுதெல்லாம் இல்லையா? சரி, அப்படி என்றால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து இதே போன்று நான் வரைவது போன்று மேலாக ஒரு கோடு ஒன்றினை வரைவோம். சரியா? இதே போல் நான் வரைவது போன்று வரையுங்க. சற்று தடிப்பாக வரையுங்க. அதேதான். அதற்கு பிறகு இதே போல் காது இரண்டை வரையப் போகிறோம். ஒரு பக்க காது வரையுங்க, வரையுங்க, வரையுங்க. வரைந்தாயிற்று. மற்ற பக்கம் ஒன்று இருக்குது தானே, அதையும் நாங்கள் இதே போன்று வரைந்து கொள்வோம். காது. அதற்கு பிறகு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்தில் மீண்டும் இந்த இடத்திலிருந்து இதே போல் அப்படி பெரிய வகையிலே முகத்தை வரைய வேண்டும். அது என்ன ஆரம்பிங்க அரைவாசி? ஒரே அடியாக வட்டத்தினை வரைவதற்கு கஷ்டம்தான். ரைட், இப்போ சரி, இப்போ நாங்கள் இந்த பக்கத்திலிருந்து மாதை போன்ற அப்படியாக அந்த வட்டத்தினை அழகாக அந்த வட்டம் சேர்கின்ற வகையிலே வரைந்து கொள்ள வேண்டும் நாங்கள். அப்படித்தான் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் கண்களுக்கு சுற்றி நாங்கள் இன்னொரு வட்டத்தினை வரைந்து கொள்ளோம். ஏன்னா ஒரு கண்களை பெரிதாகி பார்ப்பார் தானே அணிலார். ரெண்டு கண்களிலும் அப்படி வட்டத்தை போட்டுக்கொள்வோம். சரியா? அதற்கு பிறகு சின்னதாக மூக்கை போட்டுக் கொள்வோம். இப்போது அவர் சிரிக்கின்ற பொழுது இதே மாதிரி ஒரு துண்டு இருக்கும் தானே? அதே போலதான். எஸ், அதற்கு பிறகு நாங்கள் அவருடைய யூ வடிவத்திலே இதே போல ஒரு வடிவத்தினை போட முடியும். அவர் நாக்கை நீட்டிக்கொண்டிருப்பார் தானே? சரியா, அழகு, மிக இலகுவாக இருக்கிறது இல்லையா வரைவதற்கு? அதே போல நாங்கள் இப்பொழுது இந்த இடத்துல இருந்து இதே போன்று ஒரு வடிவத்தினை வரைந்து கொள்கிறோம். சரி, அழகாக வரைகிறீர்கள். அதற்கு பிறகு இதே மாதிரி கால்களை நாங்கள் வரைவோம். இரண்டு கால்களை. சரியா, நாங்கள் கைகள் இரண்டையும் வரைவோமா?
அவர் கைகளை அப்படி வைத்து கோர்த்து வைத்திருப்பார் தானே, அதில் தானே அவர்கள் சாப்பிடுவார்கள். இரண்டு கைகளையும் நாங்கள் வரைவோம். சரி, வயிற்று பக்கம் ஒரு வெள்ளை நிறமாக அணிலாருக்கு இருக்கும் தானே, அதை நாங்கள் அப்படியே காட்டுகிற வகையிலே இதே போல அப்படி வரைவோம். அணிலின் வயிறு, வயிற்று பகுதி. இப்போ என்ன இப்ப குறைவாக இருக்கு? சரி, அவருடைய வால், வால் தான் அவர் பல வேலைகளை செய்வார். நாங்கள் அவருடைய வாலை இதோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து எப்படியாக ஒரு வடிவத்தினை வரைந்து கொள்வோம். சரி, அதற்கு பிறகு எங்களுக்கு முடியும் இதே போன்று இப்படியாக இன்னொரு பகுதியினையும் எங்களுக்கு சேர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எஸ், அழகு அழகு. இப்போ நாங்கள் காதிலும் உட்புறம் அதனை நாங்கள் எப்படி வரைந்து காட்ட முடியும் தானே, ஒரு கோட்டினை வரைந்து உட்புறமாக இப்படி வரைந்தால் காதனுடைய உட்புறம். சரி சரி, நாங்கள் அழகாக வரைந்திருக்கிறோம். இப்போது பிளாக்டிக்னத்தினால் நாங்கள் இப்படியாக வரைந்திருக்கிறோம் அல்லவா. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், இதனை வர்ணம் திட்டப் போகிறோம். நாங்கள் வர்ணம் திட்டி முடிந்து விட்டது அப்படித்தானே? எனவே சனுலி, நாங்கள் வர்ணம் திட்டியதை காட்டுவோமா? இங்கே பாருங்கள், நாங்கள் வர்ணம் திட்டிய முறையினை. அழகுதானே? சரி, மிக அழகான இப்படியான மிக எளிய முறையிலே இந்த விலங்குகளை விலங்குகளை நாங்கள் சொன்னது போன்று அதுக்கு அன்பு செலுத்த வேண்டும். நாங்களும் அதற்கு பழக வேண்டும். சூழலை அன்பு செலுத்த வேண்டும். எங்களுடைய யூடியூபை எப்படி பார்ப்பதுன்னு சொல்லுங்க. யூடியூபுக்கு போயிட்டு டிபி கிச்சன் அடிக்கணும். அதன் பிறகு இந்த வீடியோஸ் பார்த்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணு. அதன் பிறகு அந்த பக்கம் இருக்க சின்ன பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண வேண்டும். லைக் போட்டு கமெண்ட்டும் போடுங்க. கமெண்ட்ஸ் போடுங்கள். எனவே இப்படியாக சனுலி போன்று உங்களுக்கு நீங்கள் சித்திரம் வரைவது எப்படின்னு சொல்லி இப்படியாக நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல சனுலி போன்று இந்த சீட்டில் வந்து உங்களுக்கும் வந்து இருந்து சனுலியை நாங்கள் அனுப்பிவிட்டு விருப்பமா சனுலிக்கு தெரியாதா? சரி, விருப்பமானதை செய்யட்டுமா? ஆனால் ஒவ்வொரு சினிம் சிலர்களுக்கும் நாங்கள் சந்தர்ப்பங்களை வழங்குவதற்கு தயாராகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு, மிக விருப்பத்துடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு, நாங்கள் அனைவருக்கும் சந்தர்ப்பத்தினை வழங்க தயார். எனவே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சனலியும் அவரும் கூட விருப்பமாக இருக்கிறார் மற்றவருக்கும் சந்தர்ப்பத்தினை வழங்குவதற்கு. எனவே பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் இப்போ சொல்லுகிறார்கள், அதிகமாக சித்திரம் வருவதற்கு விருப்பமாக இருக்கிறார்கள், இதனை பார்க்கிறார்கள் என்று. இதை போன்ற புதிய படைப்புகளுடன் மற்றொரு வீடியோடாக நாங்கள் உங்களை சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் வணக்கம்.